சிலுவை நிழலில் அனுதினம் மடியான் சாய்ந்திழைப்பாரிடுவே. சிலுவை நிழலில்
விடுதல் அளிப்பதாய் சொன்னார். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திளை பாரிடுவே. சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திளை சுயனு நாமம் கொண்டு இன்றே
என்னு நாமமே இயேசு என்னு நாமம் உண்டு நான் இன்றே ஜெயித்திடுவே நம்பியால் துதிப்பாடு நம் இயேசுவை இழந்தால் என்று பாடு நம்பியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளந்தால் என்று பாடு தெரிவிப்பார் நான் அவரை துதிக்கும் போது எனக்கு விரோதமாக இருக்கிற எரிகோ கோட்டைகளை கர்த்தர் இடிந்து விழ செய்வார் விசுவாசிகள் நல்ல கரங்கள் தட்டி உயர்த்துகிறோம் எங்களை வாழ வைக்க சிலுவையில் நம்முடைய ஜீவனை தந்தீரே. இந்த காலவெல்ல நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த காலவெல்ல சிலுவையில் உயர்த்தப்பட்ட அந்த தேவனை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். சிலுவையில் உயர்த்தப்பட்ட தேவனை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு நித்திய ஜீவனை தந்த அந்த தேவனை நோக்கி பார்க்கிறோம். எங்களை நீதிமானாய் மாற்றின அந்த சிலுவை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், உமக்கு நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, தேங்க் யூ அப்பா. இந்த காலவெல்ல நமக்காக தம்மையை ஒப்பு கொடுத்த அந்த தேவனுக்கு உள்ளத்தினாலது நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட நம்ம எல்லாரும் இருக்கடங்கள் நேர் முழங்கால் படிட்டு நம்முடைய இரண்டு கரங்களை மானத்துக்கு நேராக உயர்த்தி எங்களை வாழ வைக்க சிலுவையிலே உம்முடைய ஜீவனை தந்தவரே, இந்த காலவேல நாங்களும் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி ரெண்டு கரங்களை மானத்துக்கு நேராக உயர்த்தி உன்னத பலியாக
இந்த காலவில் மீண்டும் ஒரு விஷயம் நம் கத்தருடைய சமூகத்தில் வந்து கத்தரை ஆராதிக்கும்படியாக கத்தர் கொடுத்துருக்கிற இந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக நான் கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் நம்ம ஜெபிக்க முன்பதாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நம்ம தியானித்து பிற்பாடு நம்ம ஜெபித்து கடந்து செல்வோம். ரோமர்க்கு எழுதின நிருபம் 8 அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்க்கு எழுதின நிருபம் 8:32 வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? ஹல்லேலூயா, ஆமென். இந்த காலவில் ஆண்டவருடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய தேவன் நமக்காக தம்முடைய சொந்த குமாரனையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய சொந்த குமாரனையே ஒப்பு கொடுத்தவர் வசனம் சொல்லுகிறது மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? கர்த்தர் நமக்கு நிச்சயமாக எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுவார்? அருளுவார் என்று சொல்லி இந்த வேத பகுதி சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் எதற்காக அல்லது ஏன் நமக்காக தேவன் தம்முடைய குமாரனை ஒப்பு கொடுத்தார் அப்படின்றத ஒரு சில வசனங்கள் மூலமாக நம்ம இந்த காலவெல்ல தியானிக்கலாம். முதலாவது பாருங்கள், கர்த்தர் எதற்காக தம்மை இந்த பூமியில் நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது கலாத்தியர் 2:20 வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, எதற்காக கர்த்தர் நமக்காக அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொன்னால், இங்கே வேதம் சொல்லுகிறது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால அவர் தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்கள், இந்த உலகத்தில் அன்பிற்காக எத்தனையோ பேர் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற வேளையில் எத்தனையோ பேர் அன்பினால் அன்பு நிமித்தமாக தங்களுடைய உயிரையே மாய்த்திருக்கிறாங்க இல்லையா? எத்தனையோ பேர் வந்து அன்பிற்காக ஏங்கி எனக்கு அன்பு காட்ட யாருமே இல்லை அப்படின்றதுனால தங்களுடைய முடிவை தேடி இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் பாருங்கள், நம்ம அவருடைய அன்பை தேடலைனாலும் உளையான பாவ சேற்றில் மூழ்கியிருந்த நம்மேல
அவர் அன்பு கூர்ந்ததுனால தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். ஹலெலூயா, ஆமென். அக்கிரமத்திலும் பாவத்திலும் அமிழ்ந்திருந்த நம்மை அவர் மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்மை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், அதற்கு ஒரே வழி என்னவாக இருந்தது அப்படின்னு சொன்னால், தம்முடைய ஜீவனை கொடுக்கறத தவிர வேறு வழியே இல்லை. நம்மை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம மேலே அவர் அன்பு காட்டணும் அப்படின்னு சொன்னால், தம்முடைய ஜீவனை கொடுக்கறத தவிர வேறு வழி இல்லை. பரிசுத்தமுள்ள ரத்தம், எந்த ஒரு பாவமும் குற்றமும் செய்யாத ரத்தம் சிந்தப்பட வேண்டியதாக இருந்ததுனால தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். எதற்காக அப்படின்னு சொன்னால், என் மேலே கத்தர் அன்பு கூர்ந்ததுனால. ஹலெலூயா, ஆமென். இந்த காலவெல்ல இது நம்முடைய இருதயத்தில் ஆழமாக பதியட்டும். நான் ஆராதிக்கிற தேவன், நம்ம நினைக்கிறோம் நம்ம ஆண்டவர் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறோம், ஆண்டவரை நான் ரொம்ப நேசிக்கிறதுனால தான் இப்படி அதிகாலையில் தேடி வந்திருக்கிறேன், ஆண்டவரை நான் நேசிக்கிறதுனால ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வருகிறேன், ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுறேன், ஒவ்வொரு நாளும் வேதம் படிக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம பிறக்கிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் நம் மேலே அன்பு கூர்ந்ததுனால எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய அன்பிற்கு முன்பாக நம்மால் என்ன பண்ண முடியாது, ஈடுகட்ட முடியவே முடியாது. எத்தனை கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்தினாலும், எத்தனை பாடல்களை பாடி கத்தரை ஆராதித்தாலும், நம்ம எத்தனை காரியங்களை செய்தாலும், அவருக்கு அவருடைய அன்புக்கு ஈடாக நம்மால் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே செலுத்த முடியாது. ஏன்னா அவருடைய அன்பு எப்படி நம்மை மீட்டு கொண்டது அப்படின்னு சொன்னால், விலையேற பெற்ற ரத்தத்தினால அவர் நம்மை மீட்டு கொண்டார். அந்த ரத்தத்திற்கு விலை மதிப்பே கிடையாது. அப்போ விலை மதிப்பில்லாத ஒரு காரியத்துக்கு நம்ம என்ன கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. ஆகவே கத்தர் பாருங்கள், நம்ம மேலே அன்பு கூர்ந்ததுனால தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஆமென். தெஸ்லோனிக்கருக்கு எழுதும் பொழுது 2 தெஸ்லோனிக்கர் 2:16 யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். 2 தெஸ்லோனிக்கர் 2:16 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியைகளிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஆமென். பாருங்கள், நம்ம மேலே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமக்கு எதெல்லாம் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொன்னால், நித்திய ஆறுதலை கத்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். மாத்திரமல்ல, நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கத்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். வெறும் சாதாரணமாக அவர் அன்பு கூறல, அவர் அன்பு கூர்ந்தது நிமித்தமாக கத்தர் நமக்கு இந்த உலகத்துக்கு உண்டான ஆறுதல் மாத்திரமல்ல, அவர் வசனம் சொல்லுகிறது நித்திய ஆறுதல். ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய அவர் கொடுக்குற ஆறுதலுக்கு முடிவே கிடையாது. ஹல்லேலூயா, எப்பொழுதெல்லாம் நம்ம வந்து ஆறுதலை இழந்து சமாதானத்தை இழந்து இருக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் கத்தர் நமக்கு எப்படி ஆறுதலை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் நம்ம மேலே அன்பு கூர்ந்து நமக்கு நித்திய ஆறுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, நல்ல நம்பிக்கை கொடுத்து மாத்திரமல்ல, 17 கடைசியில் சொல்லுகிறது, அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் என் மேலே அன்பு கூர்ந்ததுனால கத்தர் எனக்கு ஆறுதலை கொடுக்கிறது மாத்திரமல்ல, நம்பிக்கை கொடுக்கிறது மாத்திரமல்ல, என்னை எல்லா காரியங்களிலும் ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த காரியத்தை கத்தர் எப்படி செய்கிறார் அப்படி சொன்னால், நம்ம மேலே அன்பு கூர்ந்து கத்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். மாத்திரமல்ல, 1 யோவான் 4:10 1 யோவான் 5:5 வாசிக்கலாம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அன்பு எப்படி உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொன்னால், நம்ம ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறதுனால அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனால என்ன உண்டாயிருக்கிறதா, அன்பு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ அன்பு எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னால், நல்லா புரிந்து கொள்ளணும், இந்த உலகத்தில் வந்து அன்பு வந்து எதேதோ காரியத்தினால உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான ரீசன் எதுவும் என்னவா இருக்கணும் அன்பு உருவாகிறதுக்கு அப்படின்னு சொன்னால், விலை மதிப்பில்லாத ஒன்றை மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்கும்போது தான் அந்த இடத்துல என்ன உண்டாகுதுன்னா, அன்பு உண்டாகுது. ஹல்லேலூயா, எதை நம்ம ரொம்ப மேன்மையாக கருதுகிறோமோ அதை நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அந்த இடத்துல கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் ஆண்டவர் பாருங்கள், தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக ஒரு ஒப்பு கொடுத்தார்,
அந்த ஒப்பு கொடுக்க போது தான் அன்பு என்ன ஆகுதா உண்டாகுது. நம்ம சும்மா ஆண்டவரே நான் உண்மையில் அன்பு கூறுகிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால அன்பு உண்டாகிறது இல்லை. நம்ம எப்போ உண்மையான அன்பு நம்ம வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருக்காக நான் எதை விலையேற பெற்றதை நான் ஆண்டவருக்கு கொடுக்குறேனோ அப்பொழுது நான் தைரியமாக சொல்ல முடியும், ஆண்டவரே நான் உண்மையில் என்ன பண்ணுறேன், அன்பு கூறுகிறேன். ஆண்டவர் இதை நம்முடைய வாழ்க்கையில் அவர் வந்து சாதித்து காண்பித்தார், அவர் நிரூபித்து காண்பித்திருக்கிறார். நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்து நம்மை வீட்டு கொண்டது நிமித்தமாக, அன்பு உண்டானது நிமித்தமாக அங்கே வசனம் சொல்லுகிறது, நான் உங்கள் மேல் என்னவா இருக்கிறேன், அன்பா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹலேலூயா, ஆமென். ஆகவே இப்படிப்பட்ட அன்பினால கர்த்தர் நம்மை எடுத்து கொண்டிருக்கிறார். மாத்திரமல்ல, அதே 1 யோவான் 5:2 வாசிங்க. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். ஹலேலூயா, ஆமென். மாத்திரமல்ல, இங்கே பாருங்கள், நம்ம தேவன் நம்மையில் அன்பு கூறுகிறது மாத்திரமல்ல, நம்ம தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறணும். எப்படி அப்படின்னு சொன்னால், தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்திலும் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி என்ன பண்ணுகிறோமா, அறிந்து கொள்கிறோம். ஹலேலூயா, ஆமாம். தேவனுடைய கற்பனைகள் அப்படின்னு சொல்லும்போது வேத வசனங்களை நம்ம கை கொள்ளும்போது நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது மாத்திரமல்ல, தேவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய சக விசுவாசிகள் ஒவ்வொரு இடத்திலும் நம்ம அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. 3 வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. அல்லேலூயா, ஆமேன். ஆகவே அந்த பாரமானவைகள் அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தவர் சொல்லுகிறார், இடத்துல வாருங்கள், இடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய நுகம் லகுவாக இருக்கிறது, என்னுடைய பாரம் லகுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது இந்த காலவில் ஆண்டுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரே சொல்லுகிறார், என்னுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. நம்ம மற்றவரிடத்தில் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறும்போது தேவனுடைய கற்பனையை நம்ம கை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். ஆகவே இந்த காலவில் முதலாவது ஆண்டவர் எதற்காக நம்மை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொன்னால், நம்மிடத்தில் அவர் அன்பு கூர்ந்தது நிமித்தமாக தம்மை தாமே நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, ஆமீன். ரெண்டாவது எதற்காக கர்த்தர் தம்மை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் 4:1 வாசிங்க. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹலேலூயா, ஆமேன். பாருங்கள், ஆண்டவர் எதற்காக நம் தம்மை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொன்னால், இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று நம்மை விடுவிக்கும்படியாகவும் மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களுக்காகவும் தம்மை தாமே என்ன பண்ணாரோ ஒப்பு கொடுத்தார். ஹலேலூயா, ஆமேன். இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொருவரும் பாவிகளாக இருந்தார்கள், ஆனால் கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக பாவிகள் என்கிற நிலைமையிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு நம்மை எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நீதிமான்கள் என்கிற ஸ்தானத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். மாத்திரமல்ல, நம்ம வாழ்கிற இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், பொல்லாத பிரபஞ்சம். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ இந்த பொல்லாத பிரபஞ்சத்தை நின்று நம்மை விடுதலையாக்கும்படியாக, விடுவிக்கும்படியாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாம் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒப்பு கொடுத்திருக்கிறார். எபேசியர் 2:5 வாசிங்க பார்க்கலாம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஆமேன். இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அக்கிரமம் நிறைந்த பொல்லாத உலகமாக இருக்குது. ஆகவே கர்த்தர் அப்படிப்பட்ட அக்கிரமத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே என்ன பண்ணார், ஒப்பு கொடுத்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமேன். 3வது, கர்த்தர் எதற்காக தம்மை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லும்போது, இதே போல் ஒரு வசனம் தீத்து 2:14 ஒருத்தர் வாசிங்க. தீத்து 2:14 அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும்
நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹலேலூயா, ஆமென். பாருங்க இங்க வசனம் சொல்லுகிறது, எதற்காக ஆண்டவர் தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, நம்மை சகல அக்கிரமங்களை நின்று என்ன பண்ணும்படியாக, மீட்டு கொள்ளும்படியாக மாத்திரமல்ல, நம்மை தமக்குரிய சொந்த ஜனங்களாக மாற்றும்படியாக தம்மை தாமே அவர் நம்மை அவர் தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஹலேலூயா, ஆமென். பாருங்க இந்த காலவெல்ல ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுத்ததுக்கு நோக்கம் ரெண்டு காரியம் இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம். ஒன்று, அக்கிரமத்திலிருந்து நம்மளை என்ன பண்ணணுமா, மீட்டு கொள்ளணும். ரெண்டாவது, தம்முடைய சொந்த ஜனமாக நம்ம என்ன பண்ணணும், மீட்டு கொள்ளணும். பாருங்கள் எவ்வளவு நல்ல தேவனை இந்த காலவெல்ல நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இப்போது ஒரு சமீபமாக ஒரு சில வாரங்களில் நீங்கள் நியூஸில் செய்திகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொன்னால், அம்பானி வீட்டில் ஒரு திருமணம் நடந்தது இல்லையா. இன்னும் திருமணம் நடக்கலை, அது ப்ரீ வெட்டிங், இன்னும் திருமணமே நடக்கலை. அதுக்கு முன்னாடி அவ்வளோ கோலாகலமாக என்ன பண்ணுறாங்க, கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து சாப்பிட்டவங்களுக்கெல்லாம் பரிமாறுறதுக்கு யாரை வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஆக்டர்ஸ் இல்லையா, அந்த பாலிவுட் ஆக்டர்ஸ், பல கோடிகளில் சம்பாதிக்கிற நடிகர்களை அவங்க வந்து வந்திருக்கிற விருந்தினர்களுக்கு சர்வ் பண்ணும்படியாக அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, வைத்திருந்தாங்க. இப்போ பாருங்கள், இந்த அம்பானி வீட்டில் வந்து அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, அந்த அம்பானி வந்து அவருடைய வீட்டு பிள்ளைங்களுக்கு பொண்ணையோ மாப்பிள்ளையோ தேடணும் அப்படின்னு சொன்னால், அவர் எப்படி தேடுவார் அப்படின்னு சொன்னால், அவருடைய ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிறவங்களை என்ன பண்ணுவார், தேடுவார் இல்லையா. இங்கே யாரும் நம்ம சென்னையில் யாரும் எதுவும் ஓட்டு வீட்டில் இருக்கிறவங்களையோ அல்லது கூரை வீட்டில் இருக்கிறவங்களையோ பார்த்து என்ன பண்ண மாட்டார், அவர் தன்னுடைய மருமகனாக மருமகளாக என்ன பண்ண மாட்டார், தேட மாட்டார். இருக்கிறதுலே யார் ஹையஸ்ட்டாக இருக்கிறாங்களோ, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு யார் ஈக்குவலாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் என்ன பண்ணுவார், அவர் தனக்கு உரிய தன்னுடைய சொந்தமாக என்ன பண்ணுவார், ஏற்றுக்கொள்வார். அம்பானியை விட பெரியவராக இருக்கிற நம்முடைய தேவன் அவருக்கு சொந்தமானவர்களை தெரிந்தெடுக்கணும்னா எப்படி தெரிந்தெடுக்கணும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இவ்வளோ பிரபஞ்சத்தை, இவ்வளோ அண்ட சராசரத்தை படைத்த தேவன், இந்த உலகத்தை போலவே பல கோடி உலகங்கள் இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. அப்போ இப்படி யோசித்து பாருங்கள், இந்த பிரபஞ்சத்திலேயே இருக்கிற எத்தனையோ யூனிவர்ஸில் எத்தனையோ கோள்கள் இருக்குது. இந்த பூமி ஒரு கோள் இல்லையா, ஏர்த் ஒரு கோள், அது மாதிரி ஜூபிட்டர், மார்ஸ், யுரேனஸ், வீனஸ்ன்னு சொல்லிட்டு என்னென்னவோ இருக்குது. அங்கெல்லாம் இப்போ பாருங்கள், நம்ம சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, நிறைய ஏலியன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க, வேற்று கிரக வாசிகளும் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, யூஎஃப்ஓ அப்படின்லாம் சொல்லி சில வீடியோஸ்லாம் போடுறாங்க. இது பாருங்கள், வேறு கிரகத்துலேருந்து இவங்க வராங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அப்போ ஒரு வேளை அது உண்மையாக இருந்தது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் பாருங்கள் இந்த பூமியில் இருக்கிறவங்கலாம் எப்படிப்பட்டவங்கன்னு வசனம் சொல்லியிருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாரும் அக்கிரமத்தில் இருக்கிறவங்க, பூமியில் பிறக்கிற எல்லாருமே யார் தான், பாவிதான். அவர் எப்படிப்பட்டவனா, பரிசுத்தர், பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்தக்கணர். இந்த பூமியில் இருக்கிற ஒரு அம்பானியே தன்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலானவங்களை சொந்தக்காரங்களாக மாற்றணும்னு நினச்சார் அப்படின்னு சொன்னால், நம்ம ஆராதிக்கிற தேவன் அவருக்கு ஈக்குவலாக யாரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அவரை போல் யார் பரிசுத்தமாக இருக்கிறாங்களோ அவர்களை தம்முடைய சொந்தமானவர்களாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுவார், பார்ப்பார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, ஆண்டவர் யாரை தம்முடைய சொந்த ஜனங்களாக ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு சொன்னால், அக்கிரமத்தில் மரித்து போயிருந்த நம்மை சொந்தக்காரர்களாக மாற்றும்படியாக கர்த்தர் தம்மை தாமே அர்ப்பணித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமே. அப்போ இந்த காலவெல்ல நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இங்கே சப்போஸ் அங்கே பின்னாடி அம்பானி வந்து உட்கார்ந்துருந்தா கூட, நம்மளாம் காலை தூக்கி விட்டு என்ன பண்ணணும், உட்கார்ந்து, நாங்களாம் ஒரு படி உங்களை விட மேலானவங்க. ஏன்னா என்னுடைய சொந்தக்கார் யார் அப்படி சொன்னால், இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த ஆண்டவரே என்னுடைய சொந்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இதற்காக தான் தம்மை அவர் என்ன பண்ணார், ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லும்போது சாதாரணமாக நீங்கள் நினைக்கக்கூடாது, எவ்வளவு பாடுகள், எவ்வளவு வேதனைகளை அவர் அடைந்து நம்முடைய அக்கிரமங்களிலிருந்து நம்மை விடுவித்து இன்றைக்கு நம்மை அவருடைய சொந்த ஜனங்களாக மாற்றும்படியாக தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எபிரேயர் 1:3 வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 1:3 வசனம், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், ஆமென். ஹல்லேலூயா, ஆண்டவருடைய மகிமையை பார்க்கிறோம். அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால என்ன பண்ணுகிறாரா,
தாங்குகிறார். ஹலெலூயா. இந்த பூமியில் நம்ம பார்க்குற ஒவ்வொரு அண்ட சராசரத்தையும் ஆண்டவர் எதனால் தாங்குகிறார் அப்படின்னு சொன்னால், தம்முடைய வசனத்தினாலே அவர் தாங்குகிறார். வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். மாத்திரமல்ல, தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமான வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ஹலெலூயா. அவன் இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம பார்க்குற எல்லாவற்றையும் வசனத்தினால் தாங்குகிற தேவன் நம்மை சுத்திகரிக்கும்படியாக தம்மை தாமே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒப்பு கொடுத்து இருக்கிறார். ஹலெலூயா. ஆமீன். அது எபிரேயர் 9:14 வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, இந்த வசனத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்பாக வாசித்த அந்த வேத பகுதி 1:4, 3 வாசித்தல, அவருடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய தன்மையின் சொருபம், சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால தாங்குகிற தேவன், இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன், அவருக்கு நம்ம சொந்தமானவர்களாக மாறணும் அப்படின்னு சொன்னால், பாருங்கள், இப்போ இங்கேயே வந்து யாராவது ஒரு ரொம்ப பணக்காரங்க அல்லது ஸ்டேட்டஸில் ரொம்ப உயர்ந்தவங்க, சப்போஸ் இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வந்து இங்கே உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு சொன்னால், இங்கே பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறார், பின்னாடி என்ன பண்ணுறா, சீஃப் கெஸ்ட்டாக உட்காந்துட்டு இருக்கிறார். அப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்கள் யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு இங்கே வாங்க வந்து என் பக்கத்தில் உட்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, போவீங்க, ஆனால் பக்கத்தில் உட்காருவீங்களா? ஆ, உட்கார மாட்டோம். எப்படி என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், அவர் இது சோஃபாவில் உட்காந்ததுனா நம்ம என்ன பண்ணுவோம், கீழே தரையில் என்ன பண்ணுவோம், உட்காருவோம். ஏன்னா நமக்கு வந்து மனசு உறுத்தம், இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டுடைய சிஎம் அவருக்கு எப்படி நம்ம சரிசமமாக உட்கார முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசாட்சி குத்தும். அதனால் அவர் பக்கத்தில் கூட என்ன பண்ண மாட்டோம், உட்கார்றதுக்கு தயங்குவோம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை விட மேலானவராக இருக்கிற அண்ட சராசரத்தை படைத்த தேவன் அவருக்கு சொந்தமானவர்களாக நம்ம மாறணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய மனசாட்சி அதுக்கு இடம் கொடுக்காது. ஏன்னா இவ்வளோ பரிசுத்தமுள்ள தேவனுக்கு நான் எப்படி நான் வந்து சொந்தமாக மாற முடியும் அப்படின்றத நம்முடைய மனசு ஒத்துக்காது அப்படின்றதுனால தான் இங்கே வேத சொல்லுகிறது. என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், திருப்பியும் வாசிங்க அந்த வசனத்தை, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகளரை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. ஆமாம். நான் மறுபடியும் சொன்னால், அவர் பரிசுத்தராக இருக்கிறார், நம்ம பாவிகளாக இருக்கிறோம். அப்போ பாவியாகிய ஒரு மனுஷன் வந்து ஆண்டவரை வந்து சேவிக்க முடியாது, அவருக்கு ஊழியம் செய்ய முடியாது. அதுதான் பேதுரு வந்து ஒரு முறை ஆண்டவர் வந்து கடலில் அவரை பார்த்தபோது, என்னை விட்டு அகன்று போங்க, நான் பாவியான மனுஷன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவர் கடலில் குதிக்கிறார். அப்போ ஏசாயா சொல்கிறாரு, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இப்படி ஆண்டவரை யாரெல்லாம் சந்திக்க வர்றாங்களோ அவங்களாம் சொல்கிறாங்க, நான் பாவியாக மனுஷன், நான் வந்து பாவி, நான் பாவி, உம்முடைய பிரசன்னத்துக்கு நான் வருவதுக்கு எனக்கு தகுதி இல்லை. இன்றைக்கி நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப அசால்ட்டாக இங்கே சபைக்கு வருகிறோம், அசால்ட்டாக ஆண்டவரை பாடுறோம். இந்த ஸ்லாக்கியம் இந்த பாக்கியெல்லாம் நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்கு கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்ததுனால தான் இன்றைக்கி தைரியமாக அப்பா பிதாவே நம்மளால் என்ன பண்ண முடியுது, கூப்பிட முடிகிறது. அப்போ இந்த ஸ்லாக்கியத்தைலாம் கத்தர் உண்டு பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், முதலாவது நம்முடைய மனசாட்சியை கத்தர் என்ன பண்ணியிருக்காரு, சுத்திகரித்திருக்கிறார். நம்முடைய மனசு சுத்தமாக இருக்கிறதுனால நம்ம தைரியமாக ஆண்டவரிடத்தில் நம்ம கிட்டி சேர முடியும். நான் ஆண்டவரே என்னை உம்முடைய ரத்தத்தினால நீ கழுவி இருக்கிறதுனால நானும் உம்மை போல பரிசுத்தம் உள்ளவனாய் நீதி உள்ளவனாய் இருக்கிறபடினால இப்பொழுது பாருங்க, ஆண்டவர் வேற எந்த கோள்களுக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாரையும் கத்தர் தம்முடைய ஈக்குவலான ஸ்டேட்டஸுக்கு கத்தர் ஒப்புமைப்படுத்திருக்கிறார். எப்படி அப்படின்னு சொன்னால், தம்முடைய
இரத்தத்தை நமக்காக சிந்தி தம்முடைய குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்ததினால. ஹலேலூயா, ஆமென். ஆகவே இன்றைக்கு நம்முடைய மனசாட்சி வந்து சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம தைரியமாக ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பண்ண முடியும், போக முடியும். ஹலேலூயா, ஆமென். ஆகவே நான் மூன்றாவது சொன்னேன், கர்த்தர் எதற்காக நம்மை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொன்னால், தம்மை ஒப்பு கொடுத்தார் நம்மை விடுவிக்கும்படியாக, நம்மை சகல அக்கிரமத்திலிருந்து மீட்டு கொள்ளும்படியாக. ஹலேலூயா, ஆமென். அடுத்ததாக கடைசியாக கர்த்தர் எதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொன்னால், எபேசியர் 5:27 உத்தர வாசிங்க. எபேசியர் 5:27. தரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஹலேலூயா, ஆமேன். ஆண்டவர் இந்த பூமியில் நம்மை தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தது எதற்காக அப்படின்னு சொன்னால், அவருக்கு முன்பாக கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஹலேலூயா, ஆமேன். நம்ம ஒரு சபையாக கர்த்தர் அவருக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளும்படியாக. எப்படிப்பட்ட சபை அப்படின்னு சொன்னால், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாத பரிசுத்தமுள்ள சபை, பிழையற்ற சபை, மகிமையுள்ள சபை. ஹலேலூயா, ஆமேன். அப்போது இப்படிப்பட்ட சபையாக தமக்கு முன்பாக நம்மை நிறுத்தி கொள்ளும்படியாக கர்த்தர் தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஹலேலூயா. கிறிஸ்து சபைக்கு என்னவா இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், தலையாக இருக்கிறார். 23:23 சொல்வது, கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். ஹலேலூயா. 24:24 சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறதுனால சபையாகிய நாம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும் போது வசனம் சொல்கிறது, கரை திரை முதலானவைகள் இல்லாமல் பரிசுத்தமான சபையாக, பிழையற்ற சபையாக, மகிமையுள்ள சபையாக நம்மை நிறுத்தி தமக்கு முன்பாக நம்மை நிறுத்தி கொள்வதற்காக கர்த்தர் தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஹலேலூயா, ஆமென். இந்த காலவெல்ல கர்த்தர் இப்படிப்பட்ட மேன்மையான அனுபவங்களை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் தம்மையே நமக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஹலேலூயா. அவர் எப்படி ஒப்பு கொடுத்தார், அதுதான் வந்து நம்ம எபிரேயர் 9:14 வாசித்தோம். எபிரேயர் 9:14 மறுபடியும் வாசிங்க. எபிரேயர் 9:14 எப்படி ஒப்பு கொடுத்தார்னா, தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார். ஹலேலூயா, ஆமென். அதுதான் இன்றைக்கி பாடணும், ஒப்பு கொடுத்தீரையா உண்மையே எனக்காக அப்படின்னு சொல்லி நம்ம பாடணும். எப்படி ஒப்பு கொடுத்தார்னா, ஒரு பலியாக கர்த்தர் என்ன பண்ணாராம், ஒப்பு கொடுத்தார். அப்போ பாருங்கள், இன்றைக்கி வந்து இந்த எபேசியரில் நம்ம வாசித்த அந்த 5:5 புருஷர்களே மனைவிகளே அப்படின்னு சொல்லி திருமணத்தில் சொல்லப்படுகிற வேத வசனம் அந்த 5:5 தான் இருக்குது. அப்போ ஆண்டவர் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார், நம்ம மனவாட்டியாக இருக்கிறோம் அப்படின்றத கம்பேர் பண்ணி அந்த 5:5 எழுதியிருக்கோம். அப்போது கணவன் மனைவி வந்து ஒரு திருமண உடன்படிக்கையில் நம்ம வந்து கையெழுத்திடும்போது, திருமணத்தில் நம்ம ஏற்படுத்தப்படும் போது, யாருமே வந்து கணவன் வந்து மனைவியையோ அல்லது மனைவி கணவனையோ திருமணம் செய்து கொள்ளும்போது இப்படி திருமணம் செய்ய மாட்டோம், எப்படி திருமணம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னால், நான் உனக்கு அடிமையாக இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ண மாட்டோம், யாரும் திருமணம் செய்ய மாட்டோம். இன்னும் சொல்லப்போனால், இவ்வளோ நேரம் எங்கள் வீட்டில் தான் என்ன அடிமையாக என்ன பண்ணாங்க, நடத்துனாங்க, அட்லீஸ்ட் திருமணம் செஞ்சாவச்சு என்ன பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், ஆண்டுடைய வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், தம்மை தாமே பலியாக அவர் ஒப்பு கொடுத்துருக்கிறார். அப்படின்னா ஒரு பலியாடாக கர்த்தர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாருனா, நமக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒப்பு கொடுத்துருக்கார். சிலருக்கே போல, நான் தான் இந்த குடும்பத்தில் பலியாடு அப்படின்னு என்ன பண்ணுறோம், சொல்கிறோம், என்னையே எல்லா வேலையும் செய்ய சொல்கிறீங்க, நான் தான் உங்களுக்கு நானாக உங்களுக்கு இலக்காரன், நான் தான் உங்களுக்கு வந்து பலியாடு மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி நம்மளை பார்த்து அப்படி சொல்கிறார், நம்மளை வந்து கிறிஸ்து சபைக்கு தலையாக இருந்தாலும் நம்மை அவரை பலியாக ஒப்பு கொடுத்துருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் ஒரு பலியாடு,
நம்ம சொல்கிறதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு பலியாடா அவர் கணவர் அப்படின்னும் போது கூட அவர் தலை அப்படின்னா கூட அந்த தலை வந்து எப்படி செயல்படுகிறார்னா ஒரு பலியாக நமக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஒப்பு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா ஆமென். எந்த அளவுக்கு அவர் தம்மை தாழ்த்திருக்கிறார் என்பதை இதிலிருந்து நம்ம வந்து தெளிவாக என்ன பண்ண முடியுது புரிந்து கொள்ள முடியுது. ஒரு பலியாக தம்மை தாமே நமக்காக அவர் என்ன பண்ணார் ஒப்பு கொடுத்துருக்கார். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி நம்ம பார்க்கறதுனால இந்த காரியங்கள்லாம் சொல்லிட்டு நம்மை எது ஒப்பு கொடுத்தது எதற்காக அப்படின்னு சொன்னால் 8 ரோமர் 8:32 சொல்லுகிறது சொந்த குமார் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி. ஹல்லேலூயா ஆமென். அப்போ இந்த காலவெளியில் நம்ம விசுவாசிக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள்லாம் இல்லையோ என்னென்ன காரியங்கள்லாம் இன்னும் அருளப்படவில்லையோ ஒவ்வொரு நாளும் வாயில் திறந்து அறிக்கை செய்யும். ஆண்டவரே நீர் எனக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டது உண்மை என்று சொன்னால் ஆண்டவர் உடைய குமாரனை நீர் எனக்கு ஒப்பு கொடுத்தது உண்மை என்று சொன்னால் இந்தந்த காரியங்கள் இந்தந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு இன்னும் என்ன பண்ணலை அருளப்படலை. அப்போது நான் விசுவாசிக்கிறேன் நீ உம்முடைய குமாரன் எனக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டது உண்மை என்பதை விசுவாசிக்கிறேன். அப்போ நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் குறைவாக இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நீர் அருளுவீர் என்பதை நான் மனதார நம்புகிறேன் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் என்னென்ன காரியங்கள்லாம் இன்னும் நடக்காமல் இருக்கிறதோ இன்னும் அருளப்படாமல் இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமாக நமக்கு அருள அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஆமென். கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்னை முன்குறித்திருக்கிறார் எனக்காக தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்னை சுத்திகரித்திருக்கிறார் என்னுடைய மனசாட்சியை சித்த கிரியைகளை சுத்திகரித்திருக்கிறார் என்னை அவருக்கு சொந்த ஜனமாக மாற்றியிருக்கிறார். ஆகவே நான் அவரிடத்தில் எப்பொழுதெல்லாம் காரியங்களை கேட்கிறேனோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் எனக்காக காரியங்களை அருளுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எப்படி கொடுக்கிறார் எதின் அடிப்படையில் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்முடைய பரிசுத்தத்தின் அடிப்படையில் கொடுக்கறதில்ல ஆண்டவர் தம்முடைய குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக நம்ம கேட்டுக்கொள்கிற அத்தனை காரியங்களை கர்த்தர் நமக்கு அருளுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலவெல்ல நமக்காக தம்மையை ஒப்பு கொடுத்த தேவன் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார் எனக்காக எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுப்பார் அருளுவார் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த காலவெல்ல நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாருக்கடங்களை கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களுக்காக உமை ஒப்பு கொடுத்தவரே நாங்கள் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நாங்கள் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தா உம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் கர்த்தாவே உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்த தேவனே இந்த காலவெளியில் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சொந்த ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிறதற்கு நாங்கள் எந்த விதத்திலும் தகுதி இல்லை ஆண்டவரே எந்த விதத்திலும் தகுதி இல்லை ஆனாலும் உம்முடைய ரத்தத்தை எங்களுக்காக சிந்தி ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தினீரே. எவ்வளோ அன்புள்ள தேவன் ஆண்டவரே. அக்கிரமத்தில் மரித்திருந்த எங்களை பாவத்தில் மரித்திருந்த எங்களை கதை எங்களுக்காக உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தினீரே. ஒரு குற்றமும் செய்யாத உடைய ரத்தத்தை எங்களுக்காக சிந்த ஒப்பு கொடுத்தீரே. உம்முடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்தீரே. எத்தனை நல்ல தேவனப்பா இதை எல்லாம் எதற்காக செய்தீரப்பா எங்களுக்கு மற்ற எல்லா காரியங்களையும் அருள்வதற்காக தானே இந்த கால வெள்ள கதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்காக உம்முடைய சொந்த குமாரனையே ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லா காரியங்களையும் நீர் அருள்வீர் எல்லா காரியங்களையும் அருள்வீர் ஆண்டவரே. எங்கள் மேல் அன்பு கூர்ந்தே உமை ஒப்பு கொடுத்த தேவன் எங்களுடைய பாவங்களுக்காக உமை ஒப்பு கொடுத்த தேவன் எங்களை விடுவிக்கும்படியாக உமை ஒப்பு கொடுத்த தேவன் எங்களை அக்கிரமக்களில் நின்று மீட்டு விடுவித்து சுத்திகரிக்கும்படியாக எங்களை உமை ஒப்பு கொடுத்த தேவன் உங்களுடைய சொந்த ஜனங்களாக மாற்றும்படியாக உமை ஒப்பு கொடுத்த தேவன் எங்களை பரிசுத்தமும் மகிமையுள்ள சபையாக உமக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்த தேவன் மற்ற எல்லா காரியங்களும் நிச்சயமாக அருள்வீர் ஆண்டவரே. மற்ற எல்லா காரியங்களும் நிச்சயமாக அருள்வீர். இந்த காலவேளை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிச்சயமாக எங்களுடைய தேவைகளை நீர் சந்திப்பீர். நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நீர் கொடுப்பீர். எங்களை சொந்த ஜனங்களாக நீர் பார்க்கிற தேவனாக இருக்கிறபடினாலே எங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உமை துதிக்கிறோம் 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 ராஜா. நல்லாண்டவரே இந்த அருமையான கர்த்தாவே காலவேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் ஒரு விஷயம் உடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து உடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக உண்மை ஆராதிக்கும்படியாக நீர் கொடுத்த நல்ல சலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த காலவேளை நாங்கள் வாசித்த வசனத்தின்படியே உம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் கர்த்தாவே உம்முடைய குமாரனையும் எங்களுக்காக ஒப்பு கொடுத்த தேவன்
மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி ஒரு கேள்வியோடு கூட கத்தாவே இந்த காலவெல்ல நீர் எங்களோடு கூட பேசின காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எப்படியெல்லாம் உண்மை ஒப்பு கொடுத்தீர் என்பதை வேதத்திலிருந்து நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மேல நீர் அன்பு கூர்ந்தது நிமித்தமாக நீர் உமையே ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களிலிருந்து எங்களை மீட்டெடுக்கும்படியாக, எங்களை சுத்திகரிக்கும்படியாக கர்த்தாவே, எங்களை உம்முடைய சொந்த ஜனமாக மாற்றும்படியாக, உமக்கு முன்பாக மகிமையுள்ள சபையாக மாற்றும்படியாக உமையே ஒப்பு கொடுத்த தேவன், இந்த காலவெல்ல கர்த்தாவே உம்முடைய அன்பிற்கு ஈடாக எங்களால் ஒன்று செய்ய முடியாதப்பா. இந்த காலவெல்ல இன்னும் அதிகமாய் உமை நாங்கள் நேசிக்கிறோம், இன்னும் அதிகமாய் உமையில் அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த காலவெல்ல யாரெல்லாம் குறைவுகளோடு கூட வந்திருக்கிறார்களோ இந்த காலவெல்ல அந்த குறைவுகள் எல்லாம் கர்த்தா உம்முடைய நிறைவினால கர்த்தா நீர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நிறைவான ஆவியானவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா குறைவுகளை மாற்றி போட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியங்கள்லாம் இன்னும் இவர்களுடைய வாழ்க்கையில் அருளப்படாமல் இருக்கிறதோ அந்த காரியங்களாம் இந்த நாளிலிருந்து இவருடைய வாழ்க்கையில் அருளப்படட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இன்றைக்கு மாலையில் கர்த்தாவே நடக்கிறதான அருமையான சகோதரி பொன்னி அவருடைய கர்த்தா சகோதரருடைய திருமண கர்த்தா காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த திருமண காரியங்களை ஆசீர்வதித்து கொடுங்க கர்த்தா. எல்லா தேவைகளை சந்திங்க கர்த்தா. எல்லா காரியங்களும் ஒழுங்குக்கிரமமாக நடந்து முடிய, சமாதானமாக நடந்து முடிய கர்த்தா நீர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவர்கள். இவர்களுக்கு வாஞ்சித்திருக்கிற, இவர்கள் திட்டம் பண்ணியிருக்கிற அத்தனை காரியங்களும் நேர்த்தியாக இவள் செய்து முடிக்க வேண்டிய அனுக்கிரகத்தை நீர் கட்டளையிடுங்க ஆண்டவரே. கதை இவள் எதிர்பார்த்துருக்கிற எல்லா ஜனங்களும் வந்து அவளை ஆசீர்வதித்து கடந்து போக கர்த்தா அனுக்கிரகம் பண்ணுங்க. நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, நாங்கள் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை போக்கில் வரத்திலும் அப்படி கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாள் கூட எல்லா தேவைகளையும் சந்திங்க, நன்மையும் கிருபையும் இந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு பின்தொடரட்டும். எந்த ஒரு பலவீனங்களும் அணுகாதபடிக்கு, எந்த ஒரு நாச மோசமும் அணுகாதபடிக்கு உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த காலவெல்ல உடைய சமூகத்தை தேடி வந்ததுனால நிச்சயமாக இந்த நாளில் ஒரு ஆசீர்வாதத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தரை அனுக்கிறக பண்ணுங்க. இதை அப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லாவற்றையும் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.